சூடப்பட்டது போன்ற மலர் மாலை வெளிப்புறத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்பது வட்டமாக அமைந்திருக்கும். கீழே பீடமும் அதில் வளர்க கல்வி என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த சின்னத்தை மாஸ்டர் இராமுன்னி ஜே எஸ் ஆர் ஈஸ்வரன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் 1962 மேனாள் மாநில துணை செயலாளர் இரா பானு அவர்கள் வடிவமைத்தார். இயக்கத்தின் கொடி எலுமிச்சை மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் அகலம் நீளம் 2:3 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். அதாவது அகலத்தை விட நீளம் 1.5 மடங்கு இருக்க வேண்டும். இதன் மத்தியில் இயக்கத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். சின்னத்தில் உள்ள மாலையும் வளர்க கல்வி என்ற லட்சணையும் சிவப்பு நிறத்திலும் மற்றவை பச்சை நிறத்திலும் இருக்கும். மாநில அலுவலகம் 78 பிசு சாலை சென்னை 6005. இதுதான் நமது அதிகாரப்பூர்வமான முகவரி. இந்த முகவரியை பற்றி கண்டிப்பாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 1946 முதல் 1968 வரை 22 ஆண்டுகள் வாடகை கட்டிடங்களில் மாநில அலுவலகம் செயல்பட்டு வந்தது. வாடகை செலுத்த இயலாத போது மாஸ்டர் ராமுண்ணி அவர்களின் வீடே அலுவலகமானது. 1970 முதல் 1973 வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறை எண் 5, அதன் பின்னர் அறை எண் 221, அந்த இடம் இல்லை என ஆனபின் 13 கோஷன் பிளாக் சோழன் அணி அலுவலகமாக இருந்தது. 1975 ஜூலைக்கு பின்னர் எலிஸ் ரோட் அலங்கார் லார்ஜில் அலுவலகம். இறுதியாக பில்ஸ் ரோட்டுக்கு வந்தோம். அங்கு காயத்ரி மேன்ஷனில் அறையின் 1, பின் மாடியில் கூட்ட அரங்கம் அமைக்கப்பட்டு மாநில அலுவலகம் செயல்பட்டது. நமக்கு அங்கீகார கடிதம் அனுப்பப்பட்ட அதே பெல்சு சாலையில் 1994 பேரியக்கம் சொந்த கட்டிடத்தை கட்டி முடித்தது. மாநில அலுவலகத்தையும் செயற்குழு பொதுக்குழுவையும் அங்கேயே நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்புகளை பொறுத்தவரை கிளை அமைப்புகள் 1 வட்டாரம் நகரம், 2 மாவட்டம். 1 மாநில பொதுக்குழு, 2 மாநில செயற்குழு. 1 மாநில பிரதிநிதிகள், அவை 2 துணைக்குழுக்கள். குறிப்பு 1. மாநில பிரதிநிதிகள் அவை என்பது மாநில செயற்குழு, மாநில பொதுக்குழு, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டார நகர கிளை செயலாளர்கள் அடங்கியது. 2. மாநில செயற்குழு அல்லது பொதுக்குழு விரும்பினால் 3 உட்பிரிவு ஈயில் உள்ளபடி மாநில பிரதிநிதிகள் அவை மற்றும் துணைக்குழுக்கள் இவற்றினை முடிவு எடுத்து கூட்டலாம். இவை இயக்க உறுப்பினர்கள் அறியும் பொருட்டு கிருஷ்ணகிரி மகளிர் வட்டார வலையமைப்பின் சார்பில் காணொலியாக வெளியிடப்படுகின்றது. வலையமைப்புக்காக ஆர் சதயா ஆண்டனி பிரியா. நன்றி, வணக்கம்.